கண்டிப்பா தெய்வம் ஆடணும், சாமி அழைக்க போறேன். புருஷன் பக்கத்துல இருக்க பொம்பளையெல்லாம் ஆட வேணாம், நீ வீட்டுக்கு போய் இமிடியட்டா வீட்டுக்கு போயிரு. நீ முசு முசுன்ற உன் புருஷன் என்னைய பாய வர்றாங்க. சாமி வரப்போகுது. ஹலோ, எக்கோ இங்க போ. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு. என் பொள்ளாதே வெட்டுடையா காளியம்மா, நீ வீட்டிருக்கும் சிவகங்கை நன்னாடு. நார வரக்காத, நார வரக்காத, ஒரு மடை இல்ல, ரெண்டு மடை இல்ல, என் பொள்ளாதே 48 மடைய காத்த கருப்பு. ஓ ராமநாட்டு எல்லைய விட்டு, அந்த 48 மடைய விட்டு, கொஞ்ச நேரம் இந்த கண்டில கிராமத்துல இருக்கிற தெய்வத்தை கூட்டிக்கிட்டு. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல, இங்க எழுப்பிய தெய்வம் எல்லாம் இருக்கா இல்லையா? எப்படி பிறந்தது மதுரை நல்ல மாநகரம், ஓடி வர மதுரை நல்ல மாநகரம், எப்படி இருந்தது தல்லாகுளம், தல்லாகுளம் எல்லையம் என்று நான் ஏழை மக்களை காக்கிறேன் என்று சொல்லிட்டா. என் தருமமுனி பாண்டி முனி, நீ இருக்கிறது கருப்பாயுரணி, உன் கருப்பாயுரணி விட்டு கருப்பாயுரணி விட்டு அப்புறம் நீ குத்த வச்சது மேல மடப்பு, நீ கால் வச்சு கை கழுவுனடா கலங்கடி போட்டலாம். அந்த கலங்கடி எல்லையை விட்டு நீ கண்டில கிராமத்தை இருக்கு, என் தரும முனிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வெளியும் போட்டல, நீ மகடி ஓட்டு விளையாட வாப்பு. அஞ்சு சடையா உனக்கு பொன் சடையுமே உறந்து, என் சிங்கார அழகு சடை அழகு, நொண்டி முனி சீமான கண்டில் அல்ல காண முட, அடந்த முடி அழகாய அழகு, என் தாலிய நிறைச்சானே அந்த ஏரியாவில் நீ தரும முடின்னு பேர் வாங்கினப்பு, அப்ப நிறைச்சானே என்ன போல பாலகன் கூப்பிட்டா, என் பொல்லாத பாண்டிமுனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தாடா. ஓடி வர கள்ளிசரி நல்ல கம்மாயா, நாம் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா, ஆதி எங்க ஐயா முடியாண்டி சொன்னவாக்கா. உனக்கு எத்தனையோ கோடி கணக்குல உனக்கு முதல்ல போட்டு கட்டடம் கட்டினாலும் அங்க ஒத்தாச்சங்களை நட முடியாதுடா. உனக்கு 600 நல்ல வருஷமா பட்ட சீம கருவ உடமரம் தான் படுக்க, ஓ உடமரத்து முள்ள ஒத்த முள்ள எவனும் எடுக்க முடியாதுடா. ஓடி வர ஐயா, இன்னைக்கு முன்னடி ஊத்து தண்ணி கலிசரி மந்தையில வத்தல, என் நாடும் பேரு வாங்க வச்ச, நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊர்லயும் வந்து நிக்க, என் கள்ளிசரி காளிமுனி ஐயா, உன் தங்கச்சி காளிய கூட்டிக்கிட்டு இங்க வருத்திருக்காண்டா அண்ணே முனி. கொஞ்ச நேரம் நான் இருக்கேன் என்று சொல்லி இந்த கண்டில கிராமத்துல எனக்கு காவிராய முனி ஐயா, 18 படி பெரிய கருப்பு. அப்ப அந்த 18 படியில ஐயா இன்னைக்கு சந்தன வர அடிக்கிறப்பு, ஓடி ஓட ஊழு வத்தி மறக்குதடா 18 படியில ஐயா. நீ பிறந்தது அந்த மலையாள நாடு, மலையாள நாடு அது செல்வம் செழிச்ச பூமி, முப்போகு விளையா கூடிய மலையாள சீமையில அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஓடி காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, எனக்கு அப்புறம் மலையாள நாட்ட ஆட்சி செய்ய வாரிசு இல்லடா, எனக்கு 60 பிள்ளையில எனக்கு ஒத்த பிள்ளைய மடிப்பு செய்ய தாரவாத்து குருடா,
அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் தார வாக்குறேன். இத மலையாள நாட்டுல கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கு. ஆனா முனிவர் விட்ட சாபம் ஒண்ணு இருக்கு. இந்த பிள்ளை வளர வளர ஒரு காலத்துல ஒத்த பிள்ளையா உருமாறும்டா என்று சொல்லி காசி விஸ்வநாதே மலையாள நாட்டுக்கு 60 பிள்ளையும் தார வாக்கடா. அங்கே செல்லமாக வளர்ந்து வரும் பிள்ளை 60 பிள்ளையும் ஓடி வாடா ஐயா. செல்வம் செழிப்பா இருந்த மலையாள நாடு இந்த பிள்ளைய வளர வளர கடும் பஞ்சமடைய அங்கே விலங்கெல்லாம் சாகுது. அங்கே பயிரெல்லாம் தீ புடிச்சு எரியுதுடா. அங்கே மக்கள் எல்லாம் பட்டினியில வாடுது. மலையாளத்து அரசே காப்பாத்த வழி இல்லாம இது செல்வம் செழிப்பா நல்லா இருந்த மலையாள நாடு இப்படி நாசகாடா போகுதடா. எத்தனையோ கோடை அங்கே கூப்பிட்டு அங்கே மலையாள நாட்டுல குறைய சொல்லி மண்டு குறி பார்த்தாலும் ஓடி வாடா. அங்கே உடுக்க உடச்சிருச்சு. அப்ப இந்த குறி சொல்ல ஆளுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கி சுப்பையா நாக்கிற கூப்பிட்டு அதிகால 6 மணிக்கு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அவர் எடுத்து வச்ச குறியில சொன்னானா செல்வம் செழிப்பா இருந்த மலையாள நாடு இப்ப பஞ்சமாயி போச்சுன்னு மக்கள் எல்லாம் கலங்குற. இங்க 60 பிள்ளைய தார வாத்த காசி விஸ்வநாதன் பிள்ளைகள் தான். இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து உருமாறிருச்சுடா. இது 1000 யானை கொண்ட புலமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இவன் தான்டா 18 படியாட்டா. இந்த கருப்பு இருக்கக்கூடிய கீநாடு அழகர் கோயில். இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழைச்சு போறோம் என்று சொல்லி கருப்பட ஓடி 6 பள்ளம் தோண்டி என் கருப்பு மலையாளத்தை புதைக்க போறான்டா. குழிக்குள்ள மண்ணை போட்டு மூடும் காலம் மண்ணா புறந்துகிட்டு நின்றானா 18 படியா வானத்துக்கும் பூமிக்கும். இது என்னடா உருவம் எங்களுக்கு பார்க்க பயமா இருக்கு என்று சொல்லி கருப்ப உருவத்தை சிறுசாக்கி எங்களை பெட்டிக்குள்ள அடைச்சிட்டான்டா மலையாளத்தா. என் பெட்டிய கிளப்புதுடா மலையாள நாடு. உன் பெட்டிய விட்டு வெளியேறி இந்த கண்டிலா கிராமத்துல இருக்கக்கூடிய என் பூவந்தி ஐயனார கூட்டிக்கிட்டுட்டா. என் உச்சியில நேரா ஓடி வர அட 1 மணிக்கு மலத்தாட்டு தண்ணியில வருதுடா. என் கட்டி கருப்பு பெட்டி வருதுடா ஒத்தையில. அந்த பெட்டிய விட்டு வெளியேறி இந்த கண்டிலா இருக்கிறதுக்கு தருவ முடியாது. கொஞ்ச நேரம் உன் தம்பிய கூட்டிக்கிட்டு இந்த நல்ல பொட்டலில் நீ விளையாட வாப்பு. ஓடி வரப்பா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா பிச்சருவா தங்க நல்ல புடியருவா கருப்பு புடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா கருப்பு பிச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா கருப்பு புடியருவா என் விளையாடும் தம்பி சருவா என் விச்சருவா வெள்ளி நல்ல குடியருவா கருப்பு குடியருவா சாந்தாடு விச்சருவா கருப்பு விச்சருவா மலையாள கருப்பு மலையாள பெருகொண்டே கருப்பு கீழாட
என்ன சொல்ல வர நீ எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க என்ன? கண்டிலான் கிராமத்தை சேர்ந்த பாலம்புரமைய குமரவேல் பாண்டியன் பாண்டிப்படல் படாத 100 ரூபா கொடுத்துள்ள. நன்றி நன்றி. இவளை கத்து கத்தி 100 ரூபா தாங்க. ஒன்றும் பருப்பு வேலை வரும்போதே போன குறுக்க அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அன்பு சகோதரி புதுக்கோட்டை மாயா அவர்கள் டான்சன் காமி ஆண்டாளு என்னடா மயிறு ஏ ஆண்டாளு அது அண்ணா நகர்ல இருக்குடா அருகடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார். வீரவண்டிய கட்டப்பூன் நாடகத்தில் மருதங்குடி அழகுனா நம்ம பகுதிக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மருதங்குடி அழகு அவருடைய தவ புதல்வன் அன்பு அண்ணன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து இந்த கண்டிலான் கிராமத்தையே பூஞ்சோலையா அழகா சித்திரத்துள்ள மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. கூறி செல்வோம் ஆடியோஸ் கண்டிலான் கூறி செல்வோம் பாட்டு போடுங்க. அந்த மைசெட்டு உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய அன்பு உள்ளம் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அருமையா இருக்கு. கொட்டகை அமைப்பு இளஞ்சம்பூர் குருசாமி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நாடகத்தை காண வருகவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கண்டிலான் கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு இரண்டு தம்பிகள் கண்டிலான் தங்கப்பாண்டி அவர்களும் காடமங்கலம் முருகன் அவர்களும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த பகுதியில் நாடகம் பேசணும்னா என் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டியும் காடமங்கலம் முருகனையும் நாடுங்க. எந்த போனையும் எடுக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேன். அதிக பிஸி ஆகிட்டேன். ஷூட்டிங் இருக்குது. அன்பாலயம் வேறு அங்கே மக்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆள் தூங்குனா எந்திரிக்க மாட்டேன். இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினீங்கன்னா அந்த பகுதிக்கு நான் வருகிறேன். ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றிப்பா. வருங்காலத்தில் பெரிய ஆளாக வாங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்டா. உங்களிடம் பேசி கொண்டும் நடித்து கொண்டு இருப்பவன் 17 ஆண்டுகளாக மக்கள் அன்பை நாடி ஓடிக்கொண்டு இன்று திரைப்படத்துறை வரைக்கும் சென்ற உங்கள் அன்பை பெற்றவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசுலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் பசியோட அருமை யாருக்கு தெரியுமோ நான் பெற்ற தாய்க்கு தான் தெரியும். எங்கள் அம்மா பிறந்த ஊரில் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அன்போடு 7ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு தமிழ் குடிமகன். இந்த திரைப்படத்தில் என்னை ஒரு நடிகனாக உலக தெரிய வைத்த எனது பாச அண்ணன் சினிமா துறையில் எனக்கு வாத்தியாரன்னா எங்கள் அண்ணன் இசை கார்வணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு துணியை மடி வாங்க 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 பசுபொனுக்கு
எங்க முத்துராமலிங்க தேவரே குருமூர்த்திக்கு வாங்க 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 பசுமொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க ஐயா குருமூர்த்திக்கு ஐயா வாங்க 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 பசுமொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரே குருமூர்த்திக்கு மரபு இளைஞர் நெஞ்சில் வாழ்கின்ற பாங்க 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 பசுமொழி